श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः श्रीमते भगवदेवाचार्य महादेशिकाय नमः श्रीमते वकुलपूर्ण महादेशिकाय नमः श्रीतरंग मंगलंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां जदा हृदि श्रीमते श्री रंगनायिका समेत रंगना परब्रह्मे नमः श्रीमच्चै घोतायै नमः रंगना दिव्युनि पादुकाभ्यां नमः स्वामी देशिकनुடைய பாதுகா சகஸ்ரத்திலே இப்போ ஆஸ்திகாரோட அவனுடைய அனுகிரகத்தால் அபிஷேக பத்தியை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் 192 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. அதில் அபிஷேக பத்தியிலே ஒரு பாகம் மட்டும் போன உபன்யாசத்திலே பூர்த்தியாச்சு. இன்றைய தினம் 193 ஸ்லோகத்திலேருந்து இந்த பத்ததி பூர்த்தியாக என்ன இருப்பதை என்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ராமனாகிய சூரியன் போனதுனாலே இந்த பிராட்டி பாதுகா பிராட்டி வந்து தன்னை ஒரு அகலாக வச்சுண்டு அன்பு என்ற நெய்யாலே அயோத்தி என்ற திரியிலே பட்டாபிஷேகம் என்ற ஜுவாலையை ஏற்படுத்தி ஒரு பிரகாசத்தை 7-14 ரோகங்களுக்கும் அளித்தாள் என்பது போன ஸ்லோகத்தை நிச்சயமான விஷயம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அற்புதமாக சாய்க்கிற ஒரு விஷயத்தை எப்படின்னா, ஹஸ்தாபசேய புருஷாத் பல பிரசூதேஹ மூலம் பதாபனி முகுந்த மகீர்கஸ்துவம் சையா விசேஷமதிஸ்யத்யசௌ பிரஜானாம் ஆபத்திதை சுய சுபரை அபிஷேகதோ யைஹி. விசேஷம் என்னன்னா, ராமனாகிய பெருமாள் சகல் லோகத்துக்கும் அதிபதியானவன். ஏ பாதுகையே, அப்பேற்பட்ட ராமன் எல்லோருக்கும் 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவன், இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லகான் என்னும்படி அவன் திருவடி பிடிச்சவாளுக்கு சகல க்ஷேமத்தையும் வழங்கக்கூடிய பெருமாள் இல்லையா? அப்பேற்பட்ட பெருமாள் என்று கானகம் போயிட்டான். அப்பேற்பட்ட பெருமாளாகிய மகாவிருஷத்துக்கு நீ வந்து ஆதி வேறாய் இருக்க, அதாவது பாதுகே நீ ஆதிவேராக இருக்க, ராமன் என்ற மரத்துக்கு பாதுகை என்பவள் ஆதிவேராக இருக்கா, அப்போ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதாலே, அதாவது வேருக்கு பட்டாபிஷேகம் வேரில் தீர்த்தம் சேர்க்கறா, பாதுகையை நம்ம வேறுனு வச்சுட்டா அந்த வேரில் தீர்த்தம் சேர்த்து மரத்தை வளர்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாதுகைக்கு வந்து பட்டாபிஷேகத்தில் போது தீர்த்தம் சேர்க்கறா, சேர்த்த உடனே என்ன ஆறுது, வேரின் மூலமாக விருட்சத்துக்கு பலம் போகிறது. பலம் போன உடனே என்ன ஆகும், விருட்சம் வந்து முதல்ல துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்க்கும். அப்படியானது 4 புருஷார்த்தங்களும் உனக்கு பண்ண அபிஷேகத்தினாலே ராமஞ்சந்த விருட்சத்தில் இருந்து பழமாய் வந்து விழுந்தது. அந்த பலத்தை அனுபவிப்பவர்கள் யார் இங்கே அப்படின்னா, அயோத்தி வாழ் மக்கள். அப்போ உன் பட்டாபிஷேகத்தாலே அந்த மரம் சகல ஜனங்களுக்கும் நல்ல நிழலை கொடுத்தது, ராஜ்யம் என்ற நிழலை கொடுத்தது, நல்ல அழகையும் கொடுத்தது. பரிபூர்ணமான ஒரு ராஜா எப்படி ஆட்சி பண்ணுவானோ அதை போலே அவன் இருந்தால் என்னென்ன இந்த ராஜ்யத்தில் என்னென்ன விஷயங்கள் தான் நடத்தி காட்டி போருவானோ அதை போலே ஹே பாதுகையே நீ நடத்துகிற அப்படின்ட்டு உன்னுடைய அபிஷேக தோயத்தாலே தீர்த்தத்தாலே சாதிச்சுட்டா சுவாமி. அவள் ஒன்றும் பண்ணலை, அவள் திருவடியில் பட்ட தீர்த்தமே தெரியும் கொடுக்கறதுன்னா அவளே நேராக வந்து ஒருத்த சிரசில் வந்து உக்காண்டானாக்கா என்ன ஒரு மாதம் ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அவனுக்கு, பார்க்கணும் இல்லையா? அந்த அனுகிரகத்தை ராமாவதாரத்தில் இருந்தவாளுக்கு கிடைச்சதோ இல்லையோ, கலியுகத்தில் ரங்கநாடு திவ்ய பாதுகை அந்த ஸ்ரீஷட கோபத்தை நாம் சாதிச்சுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது.
அவளுக்கு அந்த விஷயம் கிடைக்கல. இங்க என்னடா சாட்சாத்தாக திவ்ய ரங்க ரங்க திவ்ய பாதுகையை பத்தி பாதுகாசாஸ்திரம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்க, அதை திருவீதியில நம்பெருமாள் திருமுன்னே நாம் அந்தை அந்த ஸ்ரீ சடகோபத்தை நான் வந்து சிறந்தாற்றி கரங்கூப்பி நம் சிறசிலே சடாரி ரூபமாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சகல புருஷார்த்தமும் நம்ம பாலி நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷர்களுக்கும் கிடைக்கும்படியான ஒரு விஷயத்தை திரேதாயுதத்திலே பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணிட்டான் நமக்கெல்லாம். அவர் அப்போ அந்த பாதுகை பமகி அப்படி இருக்கவே தான் இந்த யுகத்திலே தேசிகன் வந்து அந்த விஷயத்தை எடுத்து நமக்கு கையாண்டு காட்டிருக்க இல்லையா. அப்போது இவருடைய அந்த அனுகிரக புத்தியானது சகலருக்கும் அனுகிரகம் போக வேண்டும் என்பதானது ராமன் என்ற விருட்சத்துக்கு இவள் வேறாயிருந்து இவள் திருவடியிலே பண்ண தீர்த்தத்தையும் பண்ணாக விருட்சம் நன்னா வளர்ந்து சகலருக்கும் நானாவித புருஷார்த்தங்களையும் கொடுக்கும்படி அமைந்தது என்பதுதான் கீழ் ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது சாய்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த இடத்துல, மாலின்யமாசிரிதபதி மணிபாத ரக்ஷே பங்கேன கேகய சுதா கலகோத்திதேன சுத்தியம் பராமதி வதிகாம வசுந்தரேயாம் தக்ஷணாத் நிபதைஹி அபிஷேகதோயைஹி நிபதிதைஹி அபிஷேகதோயைஹி. என்னன்னா ரொம்ப மாலின்யம், மாலின்யம்னா என்ன சுவாமி, ஒரு அழுகை, ஒரு துக்கம், ஒரு பீடை. எதனால் ஏற்பட்டதுன்னா கேகய சுதா அவளாலே. கேகய சுதா யார்? இங்கே சாட்சாத்து தசரதனுடைய மூன்றாவது மனைவியான கைகை. மாலின்யம் ஆசிரிதபதி மணிபாத ரக்ஷை, இப்படி மாலின்யத்தை துக்கத்தை அடைந்த இந்த மணிபாத ரக்ஷை கேகய சுதா அவளாலே இந்த அயோத்திக்கே ஒரு பீடை பிடிச்சிருது. ரொம்ப துக்கம், இதை விட துக்கம் வந்து தசரத ஒரு போரில் தோற்ற பிராணம் போனால் கூட அவ்வளோ துக்கம் வந்து, ஐயோ செத்து போக போகிறோமே துக்கம் கூட அந்த ஜீவனுக்கு இருக்காது. ராமன் அயோத்தி விட்டு பிரியாணும் போது அதை விட மேலும் துக்கம் கிடச்சிதுன்னா கைகையை கேட்ட வரத்தாலே. அப்போது அவள் மூலமாக ஒரு துர்பிக்ஷமானது சாட்சாத்தா இந்த அயோத்திக்கு ஏற்படுறது. எப்படி துர்பிக்ஷம்னா சொல்ல முடியாத ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம், கார்த்தால சூரிய உதயத்தும் போது உனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லைன்னா எப்படி வந்து ரெண்டு வீட்டாருக்கும் ஒரு ஒரு கலக்கம் ஏற்படுமோ, அந்த கலக்கத்தை சொல்லி மாளாது இல்லையா. அதே போல பட்டாபிஷேகத்துக்குரிய ராமனுக்கு நாளைக்கு கார்த்தால நீ கானகம் போகணும்னு சொன்னாக்கா ராத்திரி கூட்டு என்ன ஒரு மனக்கலக்கம், அவனுடைய பத்தினிக்கு எவ்வளோ ஒரு மனக்கலக்கம், அந்த அந்த பிரதேசத்தை ஆளுகின்ற ராஜாவுக்கு என்ன கலக்கம், தன் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கும் எவ்வளோ கலக்கம் ஏற்ப எவ்வளோ பீடை பிடிச்சது அந்த அயோத்தி மாநகருக்கு. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை என்னென்னா கலக்கம் தான் இன்னும் சொல்லிட்டு போனோம். இங்கே உள்ளிட்ட மாலின்யம் போட்டிருக்க சுவாமி தேசிகன், இதை கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன சுவாமி துக்கத்தை ஏன் சுவாமி விரிவடைறீர்னா, துக்கத்தினுடைய எல்லை நிலை நமக்கு ஓரளவு தான் தெரியுது இங்கே. ஆனால் அந்த கேகய சுதா கேட்ட அந்த வரத்தினாலே ஏற்பட்டதானது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா, என் சுவாமி ஐஸ்வர்யத்திலேயே புரண்டவள் சீதாதேவி, அயோனிஜியாய் அவதாரம் பண்ணி ஜனகரிடத்திலே அன்பு மகளாய் வளர்ந்தவள், பேரரசான பேரரசனான அந்த சாட்சாத்து ராமனுக்கு தன்னை மனைவியாக்கி கொண்டவள், ராஜபோகத்திலேயும் சொர்ணத்திலேயும் வைர வைடூரங்களிலேயும் பன்னீரிலேயும் தீர்த்தமாடின ஒரு பிராட்டி, காணகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டா ராமன் போனால் தானும் போகிறேன்ட்டு அவளை யாரும் போகணும்னு சொல்லலை, என் பர்த்தா இருக்குமிடமே எனக்கு அயோத்தின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன்னா, உடனே கைகையை பார்த்தா ஆஹா ரொம்ப சந்தோஷம் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி தசரதை கேட்டார். போகிறானு எல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு கொடுத்தான்னு போனா, இல்லை இல்லை தவக்கோலத்திலே போக வேண்டும் என்றுதான் நியத்தி அப்படின்னு சொல்கிறா. அப்போ தானே போய் ஒரு ஜோடி மரம் ஒரு ஏத்துனு வந்தாளாம், தன் கையாலே ராமனுக்கு அனுகிரகம் பண்ணா ராமன் உறுத்தின்ட்டார். இன்னொன்று என்னென்னா நீட்டின ஒன்று அந்த சீதா பிராட்டி வாங்கிட்டு பார்க்குறா, அவளுக்கு பட்டும் பகட்டும் பீதாம்பரம் உடுத்தி கலைந்ததான அந்த திருமேனியில் அவளுக்கு உடுத்திக்கத்தில் ராமனை பார்த்து கேட்குறா, ரிஷிகள்லாம் எப்படி உடுத்திப்பா சுவாமி அப்படிங்கிற ராமன் சொல்கிறார், இருப்பினும் ஒரு தர ரெண்டு தர மூணு தர புனப்புனகா மும்பூர் முகுன்னு ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில், திருப்பி திருப்பி உடுத்தி பார்க்குறான் அந்த மரவுரிய, ஆனால் சீதா பிராட்டை உடுத்திக்க முடியல, அப்படியே கண்களில் ஜலம் ததும்புறது. ஒரு சின்ன விஷயம்
இவ்வளோ பெரிய பட்ட மகிழ்ச்சி ஆக போகிறேன் நான், ஒரு மறுபுரியலை கட்டிக்க தெரியலையே, கொடுத்தாலையே மூணாவது மாமியார் வந்து கொடுத்துட்டு போயிட்டா ஆகமாட்டுக்கோ, அந்த மறுபுரியை கட்டிக்க தெரியலையே. பட்டு பீதாம்பரத்தினுடைய புரண்டெழுந்த அந்த சீதா பிராட்டியானவள் மறுபுரி கட்டிக்க தெரியல கையில், அங்கே இருந்து பார்த்தா அவருடைய எத்தனை தோழிகள் இருப்போ அந்த ராஜதர்பாரில், அத்தனை பேரும் கண்களால் அழுது அழுது புரண்டார்கள். என்ன இந்த சீதைக்கு இந்த லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு ஸ்திதியா என்பதானது ரொம்ப மனசில் வந்து விழுந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த பேரையும் அழ வச்சது யார், இந்த அயோத்தியே அழகு சுவாமி மொத்த பேரையும் அழ வச்சது யார் சுவாமி, இவள் கேட்ட வரத்தினாலே தானே. அதுக்கு பீஜம் எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு பெண் பீஜம் போட்டாள். யார், குனி என்றவள் முன் பகையினாலே ராமனைக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரு பீஜம் போட்டால், துர்போதனையை என்ற அந்த கெட்ட எண்ணத்தாலே தான் முன்பே பெற்றிருந்த வரத்தினை இப்போ வந்து அதை செயல்படுத்திட்டா கைகேயான இன்னொரு பெண், சரியா இன்னொரு பெண். ஒரு அம்மா என்ன பண்ணா நன்னா வளர்த்த ஆளாக்கினா, இன்னொரு அம்மா என்ன பண்ணா ராமன் பேரில் எவ்வளவுதான் அவளுக்கு பாசமும் அன்பும், ராமன் அங்கே தான் கைகேயருடைய அந்த நிகேதத்தில் இல்லத்தை தான் எப்போ விளையாடிருப்பாராம், அப்படிப்பட்ட ராமனை காணகம் அனுப்பக்கூடிய கல்மனசானது ஒரு பெண்ணுக்கு எப்படி வந்தது. ஏன்னா தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுன்னுவாளே, இவன் பெறாத பிள்ளையாக இருந்தாலும் சக்கரவர்த்தியினுடைய அதாவது இளவரசு பட்டம் கட்டக்கூடியதான் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு அரசு வேண்டுமே, அதன் ரீதியாக துர்போதனையினாலே எனக்கு பரதனுக்கு பட்டம் கட்டும்னு சக்கரவர்த்திட்டு வர வாங்கிட்டான். இப்போ மரவர் தரிச்சுன்னு போகிறேன், இந்த சீன்லாம் தேவையில்லாத சீன் இல்லையா, எப்போ பட்ட சக்கரவர்த்திக்கு ஒரு துர்பிக்ஷம் ஏன் வரணும், இந்த அயோத்திக்கு ராமனை விட்டு ஏன் மக்கள் பிரியணும், ராமன் ஏன் காட்டுக்கு போனோம், தசரதன் ஏன் உயிர் நீக்க வேண்டும், இத்தனை பேரும் இவர் கேட்ட ஒரு வரத்தாலே பார்க்கும் அவருடைய பூவும் பொட்டுமே அழிஞ்சு போச்சு. தசரத் மயக்கமாக வந்தார், அப்படியே கொஞ்ச நாள் பேசியிருந்தார், அப்புறம் பிராணவீனம் பண்ணிட்டார் தசரத் சக்கரவர்த்தி இல்லையா, வானலகம் சென்று விட்டார். இவர் கேட்ட வரத்தின் பயனாக மூன்று சுமங்கடிகள் தன்னுடைய பதவி சுமங்கலித்துவத்தை இழந்து போயிட்டார் இல்லையா. அப்போது ஒரு வரம்தான், ராமன் போகிறான் காட்டுக்கு போகிறான், சரி இருந்துட்டு போட்டமே, பரதனுக்கு நான் கட்டுறேன் ராமன் இங்கே இருக்கட்டமே சொன்னால் அதுக்கு விடலை இவன் போகணும் அப்படி என்பதானது அவள் மனசில் இருந்தது. அந்த சீதை சின்ன பெண், அவள் என்ன பாவம் பண்ணாள், ஜனகட்டேருந்து கௌரவமாக கல்யாணம் பண்ண வந்தா, தனுர்வாதத்தில் ராமன் ஜெயிச்சு கொண்டு வந்தான் அவளை, இங்கோ இந்த ஸ்திதி இப்படி ஆயிடுத்து. இப்போ பாருங்கோ அவள் ஒரு சின்ன மரவுரி உடுத்து தெரியாதனால அத்தனை பேரும் பார்த்து எல்லாம் ஆளரா புனப்பா ட்ரை பண்ணுறாளாம் சீதா பிராட்டி, அவளுக்கு கட்டிக்க தெரியல இல்லையா, இந்த ஸ்திதி எங்கேருந்து வந்தது, இது ஒரு பாப செயலாக தெரியல நமக்கு, எதனாலே ஒரு வரத்தாலே ஒரு பெண்ணால் துர்போதனை ஏற்பட்டது, கூனி என்றவளாலே ஒரு பெண்ணால் இரண்டு வரங்களை தான் பலிதமாக்கிக் கொள்வதற்காக பண்ணும்போது அவள் கணவனையும் இழந்தாள், அடுத்தது பட்டத்துக்கு உரியவனையும் அவளுடைய மனைவியையும் காணகம் செல்லும்படியாக ஒரு ஹேத் அமைஞ்சது, தன் சொந்த பிள்ளையே ஒரே வசிட்டு போனான் இல்லையா, பரதாழ்வான் வெசான் அம்மாவே. அப்போது மொத்த அயோத்தியம் கலங்கி இருக்கும்போது சாட்சாத்து ராமனுடைய நியமனத்தின் பேரில் இவள் வந்து பாதுகாதே வந்து பட்டாபிஷேகம் பண்ணின்றாலே அவருடைய ஸ்ரீபாத அந்த திருவடியிலே பட்ட ஜலத்தினாலே இந்த கைகேயால் பீடிக்கப்பட்ட துர்பிக்ஷம் இந்த லங்கையில் இருக்க துர்பிக்ஷமானது மறைஞ்சது, மொத்த பாவமும் மறைஞ்சு அந்த துக்க சீனே மறைஞ்சு புனக ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவானோ அப்போ எப்படி கைகேயி வந்து ராமனிடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்போல் அந்த மனோனுடைய முதலையே கொண்டு கொடுத்தது இந்த இடத்துல அப்படி என்பதானது இந்த இடத்துல ரொம்ப ஸ்திரமாக காட்டர். இந்த விஷயம் இந்த மரபொரு விஷயம் இதில் இல்லை, ஆனால் ஸ்ரீமத் ராமனை சேவிக்கும் போது இந்த விஷயம் நம்ம மனசில் துக்க சமாச்சாரம் சொல்லும்போது விஷயம் மனசிலே பட்டதாலே சபையில் விஜயாபனம் பண்ண நடிகேன். அதனாலே இந்த பாதியனோட அபிஷேகத்தை அதான் அபிஷேக பத்ததின்னு சுவாமி தேசிகன் தெரிஞ்சுதான் வச்சுருக்கார், அவர் வந்து அவரும் சர்வஜர், இந்த அபிஷேக தீர்த்தத்துடைய பெருமையை தூக்கி நாட்டர் பாதுகை திருவடியினுடைய பெருமையை விட திருவடியில் பட்ட தீர்த்தத்தினுடைய பெருமையானது ரொம்ப பறக்க பேசப்பட்டது. அந்த பாதுகை பட்டாபிஷேக ஜலத்தாலே பாதுகை அலம்பிய தீர்த்தமானது அந்த அயோத்தி மாநகரில் மொத்த துர்பிக்ஷத்தையும் அலம்பி தள்ளி சுத்தமாக்கிடுதுன்னு சொல்ல வர கடைசியில் இல்லையா. அதே மாதிரி பாதுகையனுடைய அனுகிரகத்தாலே சகலோகம் நல்லா இருந்தது. இந்த தீர்த்தம் இருக்கே
நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படும். அடுத்த ஸ்லோகத்தில் சாகிறார் சுவாமி தேசிகன். அப்படின்னா ரிஷிகள்லாம் இருக்கா, ரிஷிகணங்கள்லாம் இருக்கா, அவள்லாம் பெரிய பெரிய ரிஷிகள், மகாமகா, பெரிய பெரிய தாடி, எல்லாம் பிரம்மத்தை பார்க்கணும்னு அரை தபஸ்விகளாக இருக்கா, அனுஷ்டாதாவாக இருக்கா அவள்லாம். அவள்லாம் வேத மந்திரங்களை சொல்லி இவாளுக்கு இந்த பாதுகைக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணது வேதமாகிய மரங்களை வளர்க்கும் வளர்க்கும்படியாக அமைஞ்சது. இன்னொரு விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு ஏற்பட்டதுனாக்கா, அதாவது துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனமாய் வேதங்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு ரிஷிகள் கடமை, பிராமண கர்த்தவியம், வேதம் தெரிஞ்சிடவா அதை போக்கணும், அதை போஷிக்கணும் இல்லையா. அதை போல வேதத்தை வளர்க்க, வேதமாகிய மரத்தை வளர்ப்பதற்கு உன்னுடைய தீர்த்தமானது, பாதுகா தீர்த்தமானது அது வேரில் போய் இருந்து வளர்த்து விட்டுது. ததனந்தரம் ராட்சசாலுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு அவள் கமலத்தில் ஒரு தீர்த்தம் தான் வச்சுருந்தாளாம். அவள் கமலத்தில் பாதுகையோட அபிஷேகம் தீர்த்து வச்சுக்கிறதுனாலே இருந்தால் புடி சாபம் ரிஷிகள் தபச்சாரப்பட்டவாளுக்கு கொடுக்குறாளே, ரிஷிகள் சாபம் கொடுக்குறாளே, அதுக்கு கொடுத்தனா என்ன, ராட்சசன் சாபம் கொடுத்தா ஒழிஞ்சு போகிறான், இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டான், நீ கல்லாப்போ மண்ணாப்போ சர்பமாப்போ நினச்சி விட்றாளேவா. அப்போது இந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தணும். எப்படி இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வந்து பூமியில் அவதாரத்தினாலே வேதசாஸ்திரங்களை விருத்தியடைய வச்சாலோ, காமம் குரோதம் என்ற அறக்கர்களை அவளுடைய நல்வார்த்தைகளாலே, பாசுரங்களாலே, அவளுடைய திவ்ய சூக்திகளாலே கெட்ட குணங்களை அழித்தாலோ, அப்படியானது உன்னுடைய அபிஷேக தீர்த்தத்துடைய பலனாக இருந்தது என்று சுவாமி தேசிகன் இங்கே அற்புதமாக சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை. அடுத்தது என்ன சாகிறார்னா, இந்த கோசல தேசத்தினுடைய ஜனங்கள் இருக்காளே, அவளுடைய கஞ்சலம், கஞ்சலம்னு அழுகை, அந்த அழுகை எப்போ பார்த்தாலும் ராமன் இல்லை, ராமன் இல்லை, தசரதரை போயிட்டே இருப்பா, தலைமகன் இல்லை, என் தலைநகருக்கு ஒரு தலைமகன் இல்லை என்பதானது எடுத்திருக்கு. அப்போது இந்த அதர்வண வேதத்திலே மிகவும் சிறந்தவரான வசிஷ்டாதிகள்லாம் இருக்காளே, எத்தனையோ ரிஷிகள் இருக்காளே, அவள் என்ன பண்ணா, இந்த பாதுகை ஆசனத்தையால் பண்ணி அவளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த ஜலத்தாலே முக்க துர்பிக்ஷத்தையும் போக்கி இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணான்ட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சாய்கிறது. அடுத்து இன்னொன்று ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்ச்சார், அம்பத்வதீயம் அபிஷேக பயப்பிபந்தின்னு ஸ்லோகம் 198. இது மூணாவது வரியை மட்டும் அடி இங்கே விஜாபித்தேன். இந்த பூமி ராமனுடைய பிரிவாலே வாடி இருக்கு, இல்லை ஒரே கஷ்டம், பூமியாகிய கோ பசு, அதுக்கு வந்து பசுக்கு மடியிலேருந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது இல்லையா, அந்த மடிகள் ரொம்ப கலங்கி இருக்கு, அந்த மடிகள் என்ன கிடைக்குது, நம்ம கீரன் நமக்கு கிடைக்கிறது, அந்த கீரத்தை சாப்பிட்டா சந்தோஷம் வருது மனசுக்கு. அப்போது மடிகள் கலங்கி போச்சு, எந்த இடம் எந்த இடத்துல வருமோ அந்த இடம் கலங்கி இருக்குது. இப்போ குளம் கலங்கி போச்சுன்னா தீர்த்தம் சுத்தமாக இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இந்த மடியோட பசுவினோட மடி கலங்கி இருக்கு. அப்போ சந்தோஷமாக தீர்த்தம் சாப்பிடணும், ஒருத்தர் தாக சாந்தி பத்தம் வந்தானே தீர்த்தம் கிடைக்காது. அப்போ பசுவினுடைய மடியிலேருந்து வர க்ஷீரம் இருக்கே அதுவும் சரியில்லை, க்ஷீரமே வெளியில் வரல இருக்கு. ஆனால் இவனுடைய பட்டாபிஷேக ஜலம் இருக்கே அதை நாம் சுவீகரிச்சுண்டாக்கா சகலலோகமான அந்த சகலமான லோகங்களுக்கும் உண்டான துர்பிக்ஷம் போய் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்ததுன்னு சொல்லி இது ஒரு வரி அர்த்தம். எப்படி நம்ம மனசில் வாங்கிக்கிறோம்னா, பாகவத்தில் ஒரு கதை இருக்காங்க, அது ரிது மகாராஜா, அவர் என்ன பண்ணார், அவர் காலத்தே ரொம்ப துர்பிக்ஷம், இந்த பூமியாகிய பசு எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டான், ஏன்னா கெட்டபாடு இல்லாமல் அந்த ஐஸ்வர்யத்தை அடிச்சுன்னு போகிறா, நல்ல மக்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் வந்து கிடைக்காமல் போயிட்டு, அதனாலே இப்போது ஒரு நிலத்தில் வந்து ஒரு 10 போகம் 20 போகம் நெல் விளையிறதுன்னா அதுக்கு முதல்ல பீஜம் விரை நெல்லுன்னு போடுவா இல்லையா, பீஜம்னு சொல்லுவாத்த, அந்த விரை நெல் விதையை வந்து என்ன பண்ணுவா, விதை இருந்தால் தான் நெல் விளைஞ்சு மேலே கதிர் வந்து அரித்து உமி நீக்கி அரிசி அழுத்தி அன்னம் பண்ண முடியும் இல்லையா. அதனாலே ஆணி வேற பிடிங்கிட்ட அந்த பூமியானது அந்த விதை நெல் எல்லாத்தையும் எதுக்கு எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் எது ஆதியோ அதை தன்னுள்ளே அடக்கிட்டான், அந்த பூமியாகிய கோமாதா தன்னை மடியில் வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டானான். அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம், என்ன இது காணுமேன்ட்டு ஒழிச்சு கட்டுற அப்படின்னு பண்ணே, ஒன்னே என்ன ஆச்சு, சரி கிடைக்கும், அது பதில் சொன்னான், அதுக்கு கிடைக்கும், துஷ்டாள்கிட்டேருந்து இவாள்லாம் நான் காப்பாற்றுறதுக்கு
முக்கிய வஸ்துவை நான் மடியிலே ஒடிச்சு வச்சுட்டேன்பான்னு சொன்னவுடனே, சரி வேதமே இல்லாமல் பண்ணிட்டேம்மா, எல்லாம் இருக்கு, இவா மூலமாக கிடைக்கும்னு சொல்லி ரிஷிகளை வச்சு முதல்ல வேதத்தை கறந்தா. ஏன்னா வேதம் மங்களமான வஸ்து இல்லையா, அதை கறந்துண்டா. ஐஸ்வர்ய வெறும் மந்திரம் சொன்னா என்னப்பா, இவாள்லாம் சாப்பிட வேணாமா, ஐஸ்வர்யம் வேணாமான்னா ஐஸ்வர்யம் வேணுமா, இந்திரனை கூட்டு ஐஸ்வர்யத்தை கறந்துக்குவான். ஒவ்வொரு நல்ல வஸ்துவையும் தன் மடியிலேருந்து கறக்க 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 கண்ணுக்குட்டி எப்படி வந்து தன்னுடைய அந்த வாயால் அம்மா கிட்டேருந்து அந்த ஸ்தன்யத்திலேருந்து பாலை உறிஞ்செடுக்குமோ அதை போல இவார் ஒரு கண்ணுக்குட்டி வச்சு எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை கறந்து கொடுத்தார். அப்போது இந்த பிரிவினாலே வந்தது பெரிய விஷயமாகி போயிடுது, சகல ஐஸ்வர்யம் போன மாதிரி ஆயிடுது அயோத்திக்கு. அப்போது பாதுகை என்ற அந்த பெரிய விஷயத்தை ஒரு ஆசனத்தில் இட பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணும்போது அந்த ஜலத்தினாலே சகல் லோகங்களுக்கும் சகல் நெல் விதைகளும் சரி எல்லாம் சரி சகல பணமும் சரி வந்து இந்த அயோத்தி மாநகர மக்களுக்கு ஒரு பசுவை கறந்து என்ன ஐஸ்வர்யம் கிடைக்குமோ அதை போலே இவள் விஷயத்திலே தன்னுடைய அனுகிரகத்தாலே சகலருக்கும் சகல சம்பத்துகளையும் இந்த பாதுகாதேவி அனுகிரகம் பண்ண அந்த இடத்துல. அதில் ஆச்சார் இன்னும் சாதிச்சிருக்க திரு அக்ஷாத்திரத்தை பற்றி சாதிச்சிருக்கார் ஆச்சாரியர் என்னென்னா, எஸ்த எத்திர அக்ஷாத்திர சம்சித்தோகோ மகாபாகோகோ மகீயத்தே ந தத்திர சஞ்சர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரகா. தஸ்கரகான திருட்டு பயமே இருக்காது, வியாதி இருக்காது, கஷ்டம் பீடை மாதிரி துர்பிக்ஷம் இருக்காது. எங்கே எங்கு நாராயண சப்தம் இருக்கிறதோ அங்கே இருக்காதுன்ட்டு பெருமாளை தூக்கி சொல்கிறார். அப்படி இந்த ஸ்லோகத்தை அப்படியே பாதுகைக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணாக்கா பாதுகையினுடைய ராஜ்யம் எங்கே இருக்கோ அங்கே தஸ்கரம் கிடையாது, துர்பிஷ்டம் கிடையாது, வியாதி எதுவும் இருக்காது அப்படின்னு காட்டி இந்த திஷ்டாந்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வந்து அம்பத்வதீயம் அபிஷேக பயப்பிபந்தி தேனுர்பபூபஜகதாம் தனதான்யதோக்ரின்னு அந்த 198வது ஸ்லோகத்தை அழகா சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல காட்டியிருக்கார். அடுத்தது பார்த்தாக்கா நமக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி மகரிஷிகள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா பாதுகாதேவிக்கு அது எப்படி இருந்துன்னு ஒரு உருவகப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன். என்னென்னா ஒரு பெரிய அயோத்தி என்ற தொட்டி இருக்குது, அந்த தொட்டியிலே பாதுகை என்ற ஒரு கற்பக விருட்சத்தை ஒரு கொடியை நாட்டி லோகக்ஷேபத்திற்காக அந்த கொடியை அந்த பாதுகையோட அபிஷேகம் பண்ணுறா. கொடி வளரணும்னா என்ன தீர்த்த சேர்க்கணும் இல்லையா, அந்த பாதுகையான கற்பக விருட்சத்தை அந்த அயோத்தி என்ற பாத்தியிலே நட்டு இந்த கற்பக விருட்சம் வளரணும்னா என்ன பண்ணுறோம், தீர்த்த சேர்க்கணும் இல்லையா. சாதாரண ஒரு மரம் நட்டாலே தீர்த்த சேர்க்குறோம், அதை சுற்றி மண் கட்டி சேர்க்குறோம். அப்போ பாதுகைக்கு அந்த அபிஷேக தோயம் தீர்த்தத்தை நாம் விடும்போது அந்த தீர்த்த பலத்தாலே ஒரு செடி வளருது. அப்போது இந்த தீர்த்த பலத்தாலே பாதுகை என்பவளுக்கு அந்த கற்பக கொடியிலேருந்து அவர் திருவடியிலே பட்டன் பலனாக சகல விஷயங்களும் சகல பலிதங்களும் நாட்டு மக்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறான். ஏன் கற்பக கொடி அப்படின்னு சொன்னாக்கா, கற்பக விருட்சம் அப்படின்னு ஏன் சொல்கிறாக்கா, பாரிஜாத்தம் அப்படின்னு பதம் போட்டிருக்கார் சுவாமி தேசிக நேரத்தில். பாரிஜாத லதிக்கேவ பாதுகேன்னு முடிச்சார் அந்த ஸ்லோகத்தை. ஏன்னா பெருமாளே ஒரு கற்பகம் நமக்கு, எப்படி கற்பகம்னா கேட்டதை அத்தனையும் கொடுக்கக்கூடியதான விருட்சம் அது இல்லையா. பாதுகாதேவி என்ன ராமனை விட சளைச்சவளா, பாதுகாதேவி என்ன பரமபதநாதனை விட சளைச்சவளா என்ன, அதனாலே தேசிய நான் கற்பக கொடின்னு போட்ட எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். பெருமாள்கிட்ட போய் இது இந்த ஐஸ்வர்யம் என்ன அந்த ஐஸ்வர்யம் கேட்கறத விட பெருமாளே நீ வேணும் அப்படின்னு கேட்டுட்டாக்கா எல்லாம் அந்துருமே. எனக்கு வேணும் உனக்கு வந்து 10 கோடி ரூபா பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும் கேட்குறத இது எல்லாம் கொடுக்க கொடுத்து பெருமாள் தான், பெருமாளே நீவான எங்காத்த கூட்டு வச்சுட்டாக்கா எல்லா ஐஸ்வர்யம் எங்காத்துக்கு வந்துடாதா. அதனால கற்பகுருஷத்துக்கு ஒரு உபமானமாக காட்டினான் அந்த இடத்துல. பெருமாள் வந்து எனக்கே தன்னை தந்த கற்பகம்னா நான் ஒருவனாகிய நம்மாழ்வார் என்ற ஜீவாத்மா அனுபவிப்பதற்கு பெருமாள் தன்னையே கொடுத்தவன் சாய்ச்சேன் சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. அதனாலே அதை உத்தேசி இந்த விஷயமானதும் ஸ்ரீ நம்மாழ்வார் திவ்யசுக்தியை பற்றி தான் பாதுகை எடுத்திருக்கார். அதனாலே இங்கே சுவாமி தேசம் விசேஷமாக என்ன பண்ணார், பாரிஜாத லதிக்கேவ பாதுகேன்னு போட்டார் இந்த ஸ்லோகத்தை 201வது ஸ்லோகத்தில்.
இன்னும் இதை மாதிரி உபமானமாக காட்டி பாதிரியனுடைய பெருமையை வந்து நம்ம ஆச்சாரியன் மேலே மேலே ரொம்ப தூக்கிண்டே போகிற இந்த இடத்துல. இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த பதத்தில் காய்ச்சிருக்கார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ராமனுடைய அவதாரமானது திரேதா யுத்தத்தில் இருந்தது. பாதிரியனுடைய மகா பிரபாவத்தாலே, அதாவது கிருதயுகத்தை காட்டிலும் திரேதாயுகம் ஒரு ஒரு இது கம்மி இல்லையா, அப்போ ரொம்ப கிருதயுகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவா பெரியவா. திரேதாயுகம் அப்புறம் வந்து துவாபரயுகம் கலியுகம் நாலு யுகம் யுக 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 சதுஷ்டியாக சொல்கிறாள். இப்போது பாதகியனுடைய அரசாட்சியின் காரணமாக, பாதகியனுடைய அபிஷேக ஜலத்தின் விசேஷமாக என்ன ஆச்சுன்னாக்கா, கிருதயுகத்தில் எப்படி இருந்ததோ அந்த ஸ்திதியானது பாதுகா ராஜ்யத்தின் போது திரேதாயுகத்திலேயே சம்பவித்தது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் ரொம்ப விசேஷமாக தூக்கின்னு போகிறார் பாதுகைய மகா பிரபாவத்தை. அப்போ என்ன பண்ணோம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்ட்டு எந்த ஒரு கிரியை பண்ணாலும் எந்த ஒரு ஸ்மார்த்த கர்மம் அனுஷ்டித்தாலும் எல்லாம் பகவான் கிருஷ்ணனுக்கே போகிறதுன்னு சொல்வான். எத்தனை நதிகள் புண்ணிய போகலாம், கேசவம் பிரதிகச்சதின்னு சொன்னான். எத்தனையோ புண்ணிய நதிக்கு போகிறது, நர்மதா கோதா காவேரி எல்லாம் போகிறது, போய் எங்கே சங்கமிக்கிறதுன்னா மகாசமுதிரத்தில் போய் சங்கமிக்கிறது எல்லா நதியும். அப்படி எந்த ஒரு கிரியை பண்ணாலும் கேசவம் பிரதிகச்சது, கேசவனை நோக்கி தான் நீ செய்யும் செயல் போகிறதுன்னு சொல்லும்போது, சர்வம் ஸ்ரீ கேசவன் யார், கேசி என்ற அரக்கனின் சம்ஹார மண்டவன் கேசவன் ஒரு அர்த்தம். இன்னொன்று என்ன, அவனுடைய குழல் கேசம் இருக்கே, சுருண் சுழலிரண்டு சுருண் குழலிரண்டு சுருண்டேறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமல வாயில்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அப்படிப்பட்ட சுருண்ட கேசவத்தை உடையவனான மகாவராகத்தில் வந்து பெருமாளுக்கு குழல் இந்த கேசம் வந்து சுருண்டு சுருண்டு இருந்தான். அதை பார்த்தான் பிராட்டி ஆசைப்பட்டாலாம். அப்படி வந்து அப்படி ஏந்து நிற்கும்போது அந்த பண்டி நிற்கும்போது அவ்வளோ காம்பீரிய மகாவராகத்தில் அப்படிப்பட்டதான இந்த அதுக்கு உடையிலான கிருஷ்ணன் இருக்கானே, கரிய நிறமேறி மேக அதாவது மேகத்தை ஒத்தவன் கடல் நிற வண்ணன் இருக்கானே, அவன் பேரை சொல்லி கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துவும் உனக்கே சர்வத்தையும் அர்ப்பணிக்கின்றோம்னு சாத்வி தியாகம் பண்ணுறமே, அப்படி சொல்லாமல் பாதுகா ராஜ்யத்தில் என்ன வந்து அனுஷ்டானம் பண்ணணும் போல் இருக்குன்னு சுவாமி தேசிகன் திருவள்ள பத்திரம்னாக்கா பாதுகாற்பணமஸ்தூன்னு சொல்லணுமா. பாருங்கோ சங்கல்பத்தையே மாற்றிட்டா பாதுகாதேவி தன்னுடைய பிரபாவத்தாலே. இந்த பிரபாவத்தை நமக்கு எடுத்து காட்டுறது யாரு, நம்ம ஆச்சாரியான சாட்சா சுவாமி தேசியன் காட்டிருந்தட்ல. அதை போலே இது யுக தர்மத்தையே மாற்றக்கூடியதாக இருக்காளே பாதுகையுடைய பிரபாவமானதுன்னு சொன்னால், ததனந்தரம் அவள் நடந்து வர சப்தம், பாதுகா ரங்கன் பாதுகையை சாத்தின்னு ஏழு வர சப்தம் நாதை பற்றி தனியாக சொல்ல போகிறா. இதனால முன்னோட்டமாக சுவாமி தோசைன்னு ஒரு ஸ்லோகத்தை வச்சார் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டால், எப்படின்னா சப்தங்கள் இருக்கே சாமரம் போடுறா, அது அவருடைய அந்த மந்திர சப்தம். இவள் பாதகிக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு போ சொல்ல பாட்ட மந்திர சப்தங்களும், சாமரம் போடுறைய ஸ்திரீகளுடைய ரத்ன வளையல் சப்தங்களும் ஜாஸ்தி இருந்துன்னு சொன்னான். அப்போ இது ஜாஸ்தி இருந்ததுன்னா மற்றெல்லாம் கம்மியாக இருந்துன்னு அர்த்தம். இன்னொன்று சொல்கிற இடத்துல, சத்ரு என்ற சப்தமே அங்கே இல்லையா, விரோதின்னு எவனும் கிடையாது சார் அயோத்திக்கு. எப்போன்னு கேட்டால் பாதுகா ராஜ்யத்தில் என்ன, பாதுகா ராஜ்யத்தில் சப்தமானது என்னன்னா வேத கோஷம் முழங்கித்து, வேத கோஷம் முழங்கித்து. இந்த பாதுகாதேவிக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு வாடை காற்று வரணும்னு சொல்லும்போது அவளுக்கு கங்கிரம் பண்ணக்கூட பரதன் சாமரம் போட்டான்னு ரெண்டு மூணு அதிகாரத்தை முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்போது அவளுக்கு சேவகம் பண்ணதற்கு எத்தனையோ சேவகிகளான ஸ்திரீகள் இருக்கா, அந்த ஸ்திரீகள்லாம் வந்து சாமரம் போடுறா, அவளுடைய ஹஸ்தத்திலே வந்து ரத்தன வளையல்கள் போட்டுருக்கா, அந்த ரத்தன வளைகு ஒன்னோடு ஒன்று உரசும் போது வருகின்ற சப்தம் வேத மந்திரமும் இவளுக்கு இவளை வந்து ஸ்துதிப்பதான இவளுக்கு ஒரு வாடைக்காற்றை, ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு காற்றை பாதுகாதேவி அவள் வந்து சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு அவள் வந்து கைங்கரியம் சாமர கைங்கரியம் பண்ணுறாளே, அவளுடைய திருக்கைகளுடைய வளையல்கள் உரசும் சப்தம் மட்டுமே இருந்ததே தவிர சத்ரு என்ற சப்தமும் விரோதி என்று சொல்லும் பாதுகா ராஜ்யத்தை அறவே இல்லை என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இந்த பாசுரத்தில் பாசுரம் நிறையா பெரிய பெரிய பாசுரம் போட்டிருக்கார் தேசிகன் சோகம் சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவகாசத்தை முன்னிட்டு அடியர் வந்து விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சரி, வசிஷ்டாதிகள்லாம் இருந்தாலே அவளுக்கே ரொம்ப ஆச்சரியம், என்ன இது ஒரு பெரிய ராஜா ஒரு இருக்கான்னா அவன் ஆட்சியில் இவ்வளோ கஷ்டம் இருந்தது, தசரதன் ஆட்சியில் எவ்வளோ போர்லாம் நடந்தது, மனு காலத்தில் நடந்திருக்கு, சபையெல்லாம் அவள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் நடத்திட்டு போனால் நன்னா பண்ணினா, ஆனால் இந்த பொம்மநாட்டு பாதுக ராமனுடைய அடி திருவடியை ஆக்கொண்டவன் இங்கே வந்து இங்கே ஏறிட்டா சாட்சாத்து பிரானுடைய பாதுகா இருந்தாலும் ஒரு பிரான் ஆட்சி செய்ய முடியுமோ
ஒரு சபாநாயகன் வந்து எப்படி ஆட்சி பண்ணும் ஒரு சபை நிர்வகிப்பானோ அவனை விட மிக உயர்ந்ததாக இந்த ராஜ்ய பரிபாலனம் இவ பண்ணிட்டாளேப்பா. அப்படி வசிஷ்டாதிகள் கூட ஆச்சரியப்படும்படியானது இந்த பாதுகாராஜ்யம் அமைந்தது என்பதானதை இந்த இடத்துல வந்து கடைசி ஸ்லோகத்தில் சொல்லி சுவாமி தேசிய இந்த அபிஷேக பத்ததியை முடிக்கிற இந்த இடத்துல. அதனால அதற்கு பிறகு 110வது ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப மகிமை பாதுகையே ராமனுக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ணா என்ன சுவாமி, அதாவது ராமனுக்கு பண்ணால் வசதி திவ்ய பங்களா வைக்கிருக்கோம், ராமன் ஒன்றும் காலாத நீச்சுன்னு இருக்கார் சரியா, அதனால் என்ன உனக்கு மகிமை கம்மியாயிடுதா அப்படின்னு கேட்குறார். மகிமைக்கு ஒன்றும் குறவில்லை, உன்னோட குணத்துக்கும் ராமனை விட தூக்கின் போயிட்டவாணி அப்படி என்று சொல்லி ஒரு எஜமானி, ஒரு எஜமானன் எப்படி பண்ணுவானோ அது மாதிரி அதனுடைய யஜமானியானவளும் அவனை ஒத்தே இங்கே வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இந்த அபிஷேக பத்ததியை சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணுற. ரடியன் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.